நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். முக்கியமா இளைஞர்களே உங்களுக்காக தான், ஏன்னா இன்றைய இளைஞர்களோட லட்சிய வெறியே எப்படியாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணும் அப்படிங்கிறது தான். பல்லு விளக்குனா கூட பெர்ஃப்யூம் போட்டுக்குவானுங்க, குளிக்கலனா கூட சட்டை போட்டுக்கிறானுங்க, ஜீன்ஸ் போட்டுக்கிறானுங்க, அதுவும் கலர் கலராக. இந்த மாதிரி இளைஞர்களுக்காகவே இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், இதுக்கு நடுவில் நமக்கு எதுக்கு ஆள்? ஸோ ரிலாக்ஸாக இருங்க, இந்த ப்ரோக்ராம் என்ஜாய் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான எபிசோடு காத்துட்ருக்கு. எபிசோட் மட்டும் இல்லைங்க, மூன்று சூப்பரான செலிபிரிட்டிஸும் காத்துட்ருக்காங்க. அதில் இரண்டு பெண்கள், நடுவில் ஒரு பையன், வெரி யூத்ஃபுல்லான கைஸு. ஸோ யார் அந்த செலிபிரிட்டிஸுங்கிறத லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட எபிசோடுக்கு மூன்று செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. பயங்கர யூத்ஃபுல்லான மூணு செலிபிரிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். வெல்கம் டு தி ஷோ. அதில் முதலாவது உட்கார்ந்துருக்கவங்க, அவங்களுக்கு வந்து நான் தனியாக அறிமுகம்லாம் கொடுக்க தேவையில்லை. அண்ட் நீங்களே நிறைய தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஸ்மால் ஸ்க்ரீனில் மட்டும் இல்லாமல் பிக் ஸ்க்ரீன்லேயும் நிறைய அட்டகாசமான ரோல்ஸ் மூலமாக கலக்கிட்டு இருக்கிறாங்க. அழகான தொகுப்பால் நீங்கள் வரிசையில் இவங்களுக்கும் ஒரு தனி இடம் உண்டு. அம்மு, வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ. ஏங்க அந்த ஷாக்கு, அழகான தொகுப்பால் நீங்கள் சொல்லுங்க. தேங்க்யூ சொன்னேன். இல்ல அதுக்கு அப்பலாம் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தீங்களே, அது இல்ல ஆச்சரியம். அது ஆச்சரியம் இல்ல, அதிசயம். என்ன விட என்ன சொல்றது, நான் தான் டாப்ல இருக்கேன் அழகுல அப்படி நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி யார் சொன்னாங்க? அழகான தொகுப்பாளிகள் வரிசையில உங்களுக்கு ஒரு இடம் இருக்கு, டாப்ல இருக்கீங்கன்னு நான் சொல்லி. முதலிடம். முதலிடம். ஓகே, அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, யாரும் கொடுக்காததுனால அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் அம்மு, அது என்ன சின்ன வயசுல கொஞ்சம் போது வச்ச பேர், அதுக்கப்புறம் வேற பேர்லாம் மாத்தலையா? இல்ல, எங்க அப்பா அம்மா எனக்கு வச்ச பேர் அம்மு. நிலைமைக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு அப்படி பார்த்தோடனே கொஞ்சம் வருத்தப்பட்டேன். சார், ரெண்டு கேர்ள்ஸ் தானே இருக்காங்க, மூணு கேர்ள்ஸாக இருந்தால் சூப்பராக இருந்திருக்குமே எபிசோடு அப்படின்னு பார்த்தேன். பட் ஒரே ஒரு பாய் மட்டும் வந்துட்டாரு. இருந்தாலும் ஒரு நல்ல மனிதர், ஒரு பயங்கரமான, எல்லாருக்குமே பிடித்தமான ஒருத்தர். இவர் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கோம். இத்தினூண்டு சைஸ்லேருந்தே இவர் பண்ணுற சேஷ்டைகள்லாம் நம்ம நிறைய திரைப்படங்களில் பார்த்துட்ருக்கோம். கோபாலா கோபாலா, படையப்பா, இந்த மாதிரி படங்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அதன் பிறகு இப்போ ஒரு கதாநாயகனாக பிரதிபலிச்சுட்டு இருக்கிற நம்மளுடைய மகேந்திரன், மாஸ்டர் மகேந்திரன்னா எல்லாருக்குமே சேர்த்து. வெல்கம் டு தி ஷோ மகேந்திரன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இப்பயும் மாஸ்டர் மகேந்திரன் தான் சொல்லுமா? நீங்கள் தான் சொல்கிறீங்க, யார் அப்படி சொல்கிறது இல்லை, யாருமே சொல்கிறது. உங்களை பார்த்தாலே மாஸ்டர் மகேந்திரன் தானே நீங்கள் அப்படின்னு கேக்குறாங்களா இல்லையா? அப்புறம் யாரும் சொல்றது இல்லைன்னா என்ன அர்த்தம்? இல்ல, அவர் டான்ஸ் மாஸ்டர் இல்ல. ஹலோ, நான் பேசி ரொம்ப நல்லா பேசக்கூடாது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி மாஸ்டர் கூப்பிடும்போது மகேந்திரன் தான் கூப்பிடுறாங்க, பட் கண்டுபிடிக்கும் போது மாஸ்டர் மகேந்திரன் கேக்குறேன். பிகாஸ் மாஸ்டர் மாஸ்டர் சொல்லி கூப்பிட்டோம்னு போய் ஒளிஞ்சிக்குவீங்களா? கண்டுபிடிக்கணுமா தனியா மாஸ்டர் மகேந்திரன் அப்படின்னு திருப்பி என்ட்ரி கொடுப்பீங்களா? நைஸ், ரொம்ப நல்லா பேசுறீங்க. தேங்க்யூ மாஸ்டர். மாஸ்டர் மகேந்திரனே நம்மளை பாராட்டியிருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். இல்ல, அவங்கள்ட்ட நீங்க சொல்றது இல்லையா, இல்ல நான் மிஸ்டர் மகேந்திரன் ஆயிட்டேன். எத்தனை பேருக்கிட்டங்க சொல்றது? எந்த டேரக்டர்ஸ் பாரு, நீ வளர்ந்துட்டியாப்பா அப்படின்னு கேக்குறேன். யோ, நான் வளர்ந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சியா? ஐயோ, யோ டேரக்டரே, நான் வளர்ந்து ரொம்ப. ஓகே ஓகே ஓகே. மனசுல நினைச்சுக்கிறது, மனசுல நினைச்சு. ஆமா, அப்படி பாருங்க, மனசுல இமீடியட்டா நினைச்சதே இவ்வளவு இருக்குன்னா வீட்டுக்கு போய் என்னென்ன நினைச்சிருப்பாரோ அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்ப நீங்க அடைமொழி சேர்த்துக்கலாம்ல, மிஸ்டர் மகேந்திரன் அப்படின்னு. அப்படி கூட ஆரம்பிச்சிருவாங்க மகேந்திரன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம், அவங்களே வச்சுக்கிட்டோம். சோ நம்ம ஏதோ நடுவுல பூந்து மக்களா பார்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆமா, ஓகே. ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு தி ஷோ மகேந்திரன். Thank you so much, yeah. Thank you. பட் ஒன் ஸ்மால் டவுட் சொல்லுங்க, எப்படி இந்த கேர்ள்ஸ் நடுவுல நீங்க ஃப்ரெண்ட்ஸா? விதி விதி இதுல என்னங்க விதி? என்ன பண்றது, பக்கத்துல வந்து நம்பர் 1, ஒரு கதாநாயகி. அவங்க வந்து அருண் விஜயோட துணிச்சல் படத்துல அறிமுகமானாங்க, தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள் தமிழ்லயும் சரி கன்னடாலையும் சரி. அண்ட் அதன் பிறகு சமீபத்துல மகேந்திரனோட சேர்ந்து முதல் காதல் மழையிலேயே அந்த படத்துல கதாநாயகி அவங்க நடிச்சிருக்காங்க. ஸ்வாதிகா, வெல்கம் டு தி ஷோ. சிரிச்சிட்டே இருக்கீங்க, அப்படி அப்படி இருக்க சொல்லிருக்காங்களா வந்து? இல்ல, ஜெனரலாவே ஐ லைக் டு ஹேவ் அ ஸ்மைலிங் ஃபேஸ், சோ எப்பவுமே சிரிச்சிட்டே இருந்தாதான் நல்லா இருக்கும். எங்க ஊர்ல அதுக்கு வேற மாதிரி சொல்லுவாங்க, அது தனியா ரூம் போட்டு சிரிச்ச முகம்னு சொல்லுவாங்க. தனியா ரூம் போட்டு சிரிச்சாதான் தப்பு. இந்த மாதிரி ஜோவியலா எல்லாரும் கூட இருக்கும்போது இட்ஸ் குட் டு பீ ஜோவியலா. பாருங்க, ஜோவியலான ஒரு ஹீரோயின். ஓகே, நீங்க வந்து உங்களுடைய கதாநாயகன் மகேந்திரனை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி அப்படின்னா, பை சான்ஸ் ஐ நியூ ஹிம் ஏர்லியர்,
படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரியும், பட் ஆக்சிடென்ட்லி நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணும் போது தான் எனக்கு தெரிஞ்சது இவங்க தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து ஐயோ இல்லைங்க ஐயோ அப்படின்னு அது வந்து கொஞ்சம் ஆச்சரியம் சந்தோஷம். அங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஐயோ சரி ஓகே ரொம்ப வழி இல்லை ஓ இதெல்லாம் இருக்கா ஏன் ஃபீல் பண்ணீங்க? ஐ தாட் மேபி சம்மன் நியூ ரொம்ப வந்து புதுசாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன், பட் தெரிஞ்ச ஆளே இருக்கும்போது ஐ வாஸ் ரியலி ஹாப்பி ஆக்சுவலி. அப்படி வாங்க அது ஒரு விளையாட்டுக்கு தெரியுது நான் படத்தில் போஸ்டர்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்கன்னு. யா யா வெரி குட் வெரி குட். சரி மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஜாலியாக பேசுகிறீங்க, யார் ஜெயிப்பீங்க என்ன கேமில் ஃபர்ஸ்ட்? அம்மு நீங்கள் ஜெயிப்பீங்களா? கண்டிப்பாக ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கோம். அது ஓகே ஜெயிக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கோம், பட் வர்ற எல்லாரும் ஜெயிக்கிறது இல்லையா? பரவாயில்ல அதில் என்ன இருக்குது, நாங்கள் மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸ், மூணு பேரில் யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான். வெரி குட். மகேந்திரன் நீங்கள் யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம், யார் ஜெயிச்சாலும் உங்களுக்கு நீங்கள் ஜெயிப்பீங்களா? கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனால் உங்க கூட பேசி ஜெயிக்கணும்னு தான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இது தவிர வேற விளையாட்டுகளும் இருக்கு, இதுதான் விளையாட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணாதீங்க. உங்க கூட பேசி ஜெயிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ஸ்டில் லெட் மீ ட்ரை. எவ்வளவு பாசிட்டிவா பேச, அந்த மாதிரி நீங்க பில்ட் பண்ணி யாருமே பேச மாட்டேங்கிறீங்களா? பில்ட் பண்ணுமா? நீங்க ஒரு ஆள் தான் கரெக்டா பேசுறீங்க, நீங்க ஜெயிக்கிறதுக்கான எல்லா வழிவகைகளும் நான் பண்றேன் உங்களுக்கு. ஓகே வெரி குட் வெரி குட். இவங்களுக்குலாம் அந்த டாக்டிக்ஸ் தெரியல, இதனால மூணு பேருமே தயாராகிட்டாங்க கேம் விளையாடுறதுக்கு. இவங்க விளையாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன், அதுதான் 1000 points. இந்த 1000 points மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் யார் ரீட்டைன் பண்ணுறீங்களோ உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு அழகான பரிசு காத்துட்ருக்கு. மூணு பேருமே 1000 points கேம் விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் நீங்களும் ரெடியாக இருங்க, நான் உங்களுக்கான எஸ்எம்எஸ் கொஸ்டின் இந்த நிகழ்ச்சியோட இறுதியில் நான் கேட்க போகிறேன். வெரி டிஃபிகல்ட் கொஸ்டினாக கூட இருக்கலாம், ஸோ ஆன்சர் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணுன்னா இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ரொம்ப ஷார்ப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இவங்க விளையாட போகிற முதல் ரவுண்ட் குரூப்பில் டூப்பு. ஒரு ப்ரொஃபஷனல் சேர்ந்த மூணு பேர் இங்கே வந்து நிற்பாங்க, உங்களை ரெண்டு பேர் தான் ஒரிஜினல், ஒருத்தர் டூப், அந்த டூப்பை தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இவங்களை கன்ஃபியூஸ் பண்ண போகிற அந்த குரூப் யார், எந்த ப்ரொஃபஷனல் சேர்ந்தவங்க அப்படிங்கிறத லெஃப்ட்குள்ளே பார்க்கலாம். வெரி பிரில்லியன்ட், இதெல்லாம் கரெக்டா பண்றீங்க, பட் இவங்க யாரு? தேங்காய் பறிக்கிறவங்க மகேந்திரன் நீங்க தான் ஃபர்ஸ்ட் பசர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. சி சியா என்ன காரணம்? ஏன்னா வந்து மறையறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அவங்க ஏறும்போது அவங்க அப்டமன் வந்து நல்லா வேலை செய்யும், ஸோ அவங்களுக்கு தொப்பை இருக்கிறது நிறைய தொப்பை இருக்கு. ஓ வாட் எ பிரில்லியன்ட் கை, ஓகே தொப்பை இருக்கு அதனால. எஸ் ஓ அந்த மாதிரி சொல்லிட்டீங்க நீங்க. ஸோ மகேந்திரன் வந்து தொப்பை இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்தால மட்டும்தான் சி எ டூப் அப்படின்னு லாக் பண்ணிருக்காரு. செகண்டா பசர் பிரஸ் பண்ணது ஸ்வாதிகா, சொல்லுங்க பி என்ன காரணம்? அவருக்கு தொப்பை இல்லையே. இல்ல தொப்பைன்றது ஓகே அதே நான் கவனிக்கல, பட் ஃபேஸ் வைஸ் பாக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் அந்த ப்ராப்பர் வில்லேஜ்ல வந்து இந்த மர ஏறி அந்த இத பறக்கிற மாதிரி தான் இருக்காங்க. யார் ரெண்டு பேரு? ஏ அண்ட் சி. பி வந்து யூ லண்டன்ல வந்து எம்எஸ் முடிச்சிட்டு இப்பதான் இறங்கி இருக்கறாரு ஃளைட்ல. அது சொல்ல வர நான் பி வந்து நல்ல இப்பதான் க்ளீனா ஷேவ் பண்ணி ப்ரொடக்ஷன் யாரோ ஒரு ஆளை கூட்ட வந்து நிக்க வச்சாங்க. மத்த ரெண்டு பேரும் டிஆர் மாதிரி தாடி அவுட்டிருக்காங்க, எல்லாரும் க்ளீன் ஷேவ் தான் பண்ணிருக்காங்க. இல்லங்க இவர் மட்டும் இப்ப ஏதோ ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு அவர் மேல தான் கண்ணு. இல்ல ஐ அம் ஷூர், பட் லெட்ஸ் சீ லெட்ஸ் சீ சியா பியா. ஓ மை காட், ஒரு காட்லாம் ஹெல்ப் பண்ணாது, நீங்க தான் சொல்லணும். பி லெட் இட் பீ பி. ஓகே அண்ட் வி லெட்ஸ் சீ பி பி பி. ஓகே ஸ்வாதிகா வந்து பி தான் டூப் அப்படினு லாக் பண்ணிருக்காங்க, ஏனா அவர்தான் க்ளீன் ஷேவ் பண்ணி ஒரு சிட்டி கை மாதிரி இருக்காராம். அது என்ன கான்செப்ட்னு நமக்கு புரியல. ப்ரொடக்ஷன் கை தான் சொல்றேன், ப்ரொடக்ஷன்ல இருந்து கூட்ட வந்து நிக்கிற மாதிரி. ப்ரொடக்ஷன் கை வேற சொல்றீங்களா அவரு? ஓகே ஓகே ஒரிஜினலா இருந்தா யோசிச்சுங்க, தேங்காய் உரிக்கிற மாதிரி உரிப்பாரு. கடைசியா பசர் பிரஸ் பண்ணது ஒரு 72 doubts கேட்டாங்க இல்லையா இவங்க தான். அம்மு நீங்க வந்து டவுட் நல்லா கேட்டீங்க, ஆனா பசர் லேட்டா பிரஸ் பண்ணீங்க, அதனால நான் ஏ சொல்லுவேன் நினைச்சீங்களா? அப்புறம் ஏ சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லலனாலும் ஏதான் லாக் பண்ணி அவன வழி இல்ல, நான் ஒத்துக்க முடியாது. போங்காட்டம் போங்காட்டமா? நீங்க நல்லா பொறுமையா பசர் பிரஸ் பண்ணுவீங்க, அப்புறம் நினைச்சதை நீங்க சொல்லுவீங்களா? நீங்க ஏதான் டூப்னு லாக் பண்ணி அவன. இல்ல இல்ல ஏ வந்து ஒரிஜினல், எனக்கு ஏ வேண்டாம். ஏ வேணனா இப்போ அதான் லாக் பண்ணி அவன. யார் மேல டவுட் இருக்கு? எனக்கு டவுட் வந்து பி மேல இருக்கு. என்ன காரணம்? காரணம் என்னன்னு சொன்னா அப்புறம் அவங்க காப்பி அடிச்சுடுவாங்களே. நல்லா அடிச்சாங்க காப்பி. நீங்க சொல்லுங்க யாரு காப்பி அடிக்க மாட்டாங்க? இவங்க ரெண்டு பேரும் வந்து எங்க ஏரியாலே பார்த்த மாதிரி இருக்காங்க.
இந்த ஏரியா எந்த ஏரியா 100 ஃபீட் ரோடு வடபள்ளி ஓ அவங்க ரெண்டு பேர் வடபள்ளி இவங்க ரெண்டு பேரும் பார்த்த மாதிரி இருக்காங்க மரம் ஏறும் போது வடபள்ளி கூட ஒரு 2000 தென்னை மரம் இருக்குல டெய்லி பார்த்தீங்க இருக்கு இவங்க ரெண்டு பேருமே நல்லா கருப்பா இருக்காங்க மரம் ஏறினாங்க கருப்பா வாவ் சீரியஸா நான் இப்போதான் வந்து அவங்க சொல்ற ஒரு ஒரு கிப் இப்போதான் தெரியும் என்னோட டவுட் வந்து அவங்களுக்கு எல்லாம் கிளியர் அதாவது இது அவங்க காப்பி வேற அடிப்பாங்க மரம் ஏறினா கருப்பா இருவாங்க இவங்க வடபள்ளியில பாத்துர்க்கேன் எப்படிலாம் காரணம் உங்களுக்கு பி மேல டவுட் இருக்கு பி மேல தான் டவுட் இருக்கு ஆனா நீங்க ஏ தான் டூப்னு லாக் பண்ணி ஆவணும் ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல செகண்ட் சான்ஸ்ல மாத்துறதுனா மாத்திக்கங்க ஓகேயா பட் ஏ மேல உங்களுக்கு டவுட்டே இல்ல இல்ல காப்பி எல்லாம் அடி கூடாது அவங்க சொன்ன கருத்து எல்லாம் அப்புறம் நான் ரொம்ப கருப்பாயிரும் ரொம்ப அவங்க எவ்வளவு திங்க் பண்ணி சொல்லியிருக்காங்க வெரி குட் வெரி குட் அண்ட் இதுல ஃபர்ஸ்ட் பசர் பிரஸ் பண்ணது மகேந்திரன் மகேந்திரன் வந்து சி டூப்னு லாக் பண்ணியிருக்காரு செகண்டா பசர் பிரஸ் பண்ணது ஸ்வாதிகா நீங்க வந்து பி டூப்னு லாக் பண்ணிருக்கீங்க கடைசியா பசர் பிரஸ் பண்ணதுனால அம்மு வேற வழி இல்ல அவங்க வந்து ஏ தான் டூப்னு லாக் பண்ணி ஆகணும் கரெக்டா வச்சிருக்காங்க அம்முன்னு பேரு பேர் மாதிரியே நீங்களும் என்ன குழந்தை மாதிரியே இருக்கீங்களே இந்த மாதிரி அடம் பிடிக்கிறவங்களுக்காக தான் இந்த செகண்ட் சான்ஸ் வேற இருக்கீங்களா இதில் அவங்க தனித்தனியாக ஒரு பர்ஃபார்மன்ஸே கொடுக்க போகிறாங்க இப்போ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதில் முதலாவதாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறது மகேந்திரன் நீங்கள் ஃபஸ்ட்டு பஸர் ப்ரெஸ் பண்ணிங்க நீங்கள் டூப் அண்ட் லாக் பண்ண சி சி என்ன நீங்கள் ரெடியானே ஓகே ஆரம்பிங்க சூப்பர் சூப்பர்ண்ணா ஆக்சுவலி இது நான் நானும் உரிச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் உரிச்சிருக்கீங்க இந்த மாதிரி அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க அது நான் தான் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு வாங்கல ஒரு தேங்காய் உரிச்சு காமிங்க தேங்காய் உரிக்க சொன்னேன் தேங்காய் உடைக்க சொல்லுங்க வந்துருங்க பிரதர் ப்ளீஸ் ஒரு தேங்காய் இந்த ஆளெல்லாம் வீணா போச்சு இதெல்லாம் வந்து நாங்கள் போகும்போது அபராதம் கலெக்ட் பண்ணுவோம் இல்லை ப்ரைஸ் இருந்தால் அதில் நான் ரீசன் சொல்கிறேன் என்ன சொல்ல எல்லாமே வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்த தேங்காய் தேங்காய் உரிக்கிறது வந்துட்டு பழைய தேங்காய் உரிச்சாதான் ரவுண்டாக வெளியே வரும் தெரிஞ்சு போச்சு இந்த ஆள் ஊழ உதார் விடுறாரு நான் அப்பயே டவுட் ஆனேன் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அடுத்த ஸ்வாதிகா நீங்கள் வந்து டூப் அண்ட் லாக் பண்ணது பி பி The production guy. கூட்டுங்க வாங்கண்ண சூப்பர்ண்ண பீண்ண ஒரே ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் நீங்க டூப்னு லாக் பண்ண ஏ ஸோ ஏ ரெடியான ஆரம்பிங்கண்ண ஏதாவது உரிக்கும் போது ஏதாவது மிஸ்டேக் அவர் சிஏ தவிர அடுத்த வந்த ஏயும் பியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நர்வஸாக இருந்தாங்க புதுசாக ஒரு விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு ஸ்டேஜ் அந்த ஆடியன்ஸ் அந்த கேமரா பார்க்கும்போது யாராக இருந்தாலும் நர்வஸ்னஸ் வரும் பட் அவர் வந்து நல்லது ஒரு இது இண்டஸ்ட்ரியில் இருக்க பர்சன் சொல்லிட்டு அவருக்கு உரிக்க கற்றுக் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த இடத்துல அடிச்சு தான் ஓப்பன் பண்ணும் அப்போ தான் கரெக்டாக உரிவிட்டேன் ஸோ அதை கரெக்டாக பண்ணிட்டேன் இவங்க நர்வஸில் தப்பு பண்ணிட்டாங்க ஆனால் அவங்க வந்து ப்ரொஃபஷனலாக தான் பண்ணாங்க ஆனால் உரிக்கிறத பற்றி நியாயமாக நீங்கள் பேசவே கூடாது ஹலோ உரிக்கதான் கூடாது உரிக்கிறத பத்தி பேசலாம் ஓகே அலோ பண்றோம் கொஞ்ச நேரத்துக்கு சீதான் சீதான் பரவாயில்ல 200 பாயிண்ட் போயிடும் தப்பாச்சுன்னா பிரச்சனையே இல்லை இப்போ மாத்திக்கிறதுனா மாத்தலாம்
நல்ல ஒரு அம்மா இப்ப அவரை கண்டுக்கலையா அங்க நடக்கிற எதையுமே எனக்கு பி தான் வேணும். நீங்க தான் ஃபோர்ஸ் பண்ணீங்க. ஏங்க பிக்காக ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? நான் என்ன பண்ண? ஏ ஒத்துக்க முடியாது. நீங்க ஒத்துக்க வேணாம். உங்களுக்கு யாரும் ஒத்துக்க சொன்னா பி தான் டூப்பா? ஆமா. பி தான் வேணுமா? ஐயோ. வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். என்ன காரணனால பி? எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே பி தான் ஆ டவுட்னு தெரிஞ்சிருக்கு. தோணிருக்கு. இவங்க ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் நர்வஸா இருந்த மாதிரி இருந்தது. யார் ரெண்டு பேர் நர்வஸா இருந்தா? A and C. இதுنا ப்ளஸ் 2 எக்ஸாமா? இல்ல. A and B வந்து கொஞ்சம் நர்வஸா இருந்தாங்க. C வந்து அவர் கொஞ்சம் ப்ரொபஷனலா வந்து வந்தோமா வேலைய முடிச்சோமா அப்படின. சோ ஐ ஃபீல் அவர் கொஞ்சம் ஒரிஜினலா இருக்காரு. C கிடையாது. A வந்து பாவம் ரொம்ப ரொம்ப பயந்து போயிட்டாரு. B வந்து எப்பதான் இப்படியே நிக்கறாரு. சோ எனக்கு B தான் டூப். யார் கம்மியா பயந்தாங்க நான் கேட்டேன் பண்ணா. யார் டூப்னு தான கேட்டேன். B தான் டூப். B தான் டூப். இப்போ A ல இருந்து நீங்க மாத்துறீங்க. அதுக்காக 100 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. போட்டோம் என்ன பண்றது? ஸோ அம்மாவும் வந்து பி தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏலேருந்து பிக்கு மாறதுனால இப்போயே 100 பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணிட்டோம். இந்த மூணு பேரில் யார் டூப் அப்படிங்கிறத லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம். பஸ் நீங்கள் தேங்க வச்சு ரொம்ப வருஷம் அது எதுவும் உங்களுக்கு தப்பாக வந்துச்சு. ரொம்ப சரகடிக்கிறீங்களா? ஓ இப்ப இந்த குற்றச்சாட்டு வேற. அவங்க டூப்னு சொல்லிருக்கலல. நான் தான் டூப்னு அத பேசறனே தச்சன. இப்ப எனக்கு அங்க நான் மாத்தி சொன்னது கூட பிரச்சனையே கிடையாது. இங்க ஒருத்தர் இவர்தான் டூப்னாரு. வருதாங்க எனக்கு தெரியும். என்ன நான் உடைச்சிருக்கேன் அப்படிம்போதே நீதான் உண்மையிலேயே டூப். அங்க பாருங்க அந்த மாதிரி முகத்தை மூடி. உங்களுக்கு எங்க மூணு பேருக்குமே ஈக்குவலா மார்க் போச்சா? கிளிக்கும் ஈக்குவலா. எப்படி போவும் ஈக்குவலா? உங்களுக்கு தான் ஆரம்பத்துல இப்ப நீ 900 வச்சு தானே விளையாண்டு. அவங்க ரெண்டு பேர் 1000 வச்சு விளையாண்டு இருந்தாங்க. அவதான் டூப்ளிகேட் மாதிரி தெரிஞ்சாரு. எனக்கு பி தான் வேணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் வேற தெரியாம ப்ரொடக்ஷன் கை ப்ரொடக்ஷன் கைன்னு வேற சொல்றீங்க. அவர் பயங்கரமான ஸ்ட்ரிக்டா கோபப்படுவார். நான் உள்ள போய் கேட்டு தான் வந்தேன். நீ பாருங்க அவர் தொப்பையெல்லாம் வேற கலாய்ச்சி மறையறாரு. உங்களுக்கு தொப்பை இருக்காது. ஏங்க தேங்காய் உரிக்கிறவங்க சாப்பிட மாட்டாங்களா என்ன? இல்ல இப்ப கேளுங்க நல்லா. வணக்கம். ஏ என்ன உங்க பேர் என்ன? கண்ணன். சரி அவர் சந்தோஷமே படுறாரு. ஐயா தோத்துட்டாங்க எல்லாரும். உங்க ப்ரொஃபஷன் என்ன? உங்க நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? கொத்தனார் வேலை செய்றேன். கொத்தனாரானா? ஹலோ அந்த கேள்வில நான் கேக்கணுங்க. நான் கேட்ட என்ன? என்ன பேமெண்ட்ல பிடிப்பாங்க எனக்கு சும்மா இருங்க. ஏய் வணக்கண்ணே. வணக்கம். உங்க பேர் என்ன? முத்து. ஏன் வந்து அப்படி எப்பவுமே அப்படி கடுப்புல இருக்கீங்க? நான் கொஞ்சம் கடுப்பா தான். இவங்க எல்லாம் பார்த்தா கடுப்பா வருதா? அது இல்ல ஒரு வேலை செய்யற பார்த்து இவர் கடவே கடையாது நாங்க அடிச்சு சொன்னா. அந்த மாதிரி உங்களை வந்து டூப்பு டூப்னு சொல்லி நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க தொழில்ல? 5 வருஷமா இருக்கும்மா. ஓகே சூப்பர். நான் ஒரு சி என்னட்ட கொடுங்க. வணக்கம். உங்க பேர் என்ன? சங்கர். எத்தனை வருஷமா இருக்கீங்க தொழில? 5 வருஷமா செய்யறேன். அண்ட் மிஸ்டர் மகேந்திரன் வந்து உங்களுக்கு வந்து தொப்பை இருக்கு அப்படிலாம் சொல்லி கலாய்ச்சாருண்ண உங்களை. இல்லை 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 நான் வந்து நாங்கள் பேசிக்கிறோம். இல்லைண்ணா நீ தினமுறை ஏறுறீங்களா? ஏறுறீங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு வேலை செய்யணும். அப்டமன் உங்களுக்கு நிறைய தொப்பை இருந்துச்சா? நான் என்ன சாப்பிடுவேன். மகேந்திரன் நீங்கள் ரெண்டு பேருமே ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் தெளிவாக ஒருத்தரே டூப்னு சொல்லி அது தப்பாக போனதுனால 200 பாயிண்ட் போயிடுச்சு. ரெண்டு பேருமே 800 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சரி இவங்க தான் இந்த மாதிரி விட்டாங்கன்னா இதாக இருக்கிறாங்களே அவங்க. அவங்க ரொம்ப சுத்தம் அதுவாக அமைஞ்சிச்சு. எனக்கு வேணாம் நீங்கள் ஏமாத்துறீங்க போங்காட்டம் போங்காட்டம் நம்மளை சொல்லி இப்போ எக்ஸ்ட்ரா 100 பாயிண்ட் வேற விட்டு 300 பாயிண்ட் எழுந்து 700 பாயிண்ட்ஸில் கடைசி பிளேஸில் இருக்கீங்க அம்மா. வாழ்த்துக்கள்.